ஐந்து முதலமைச்சர்களை நேரில் சந்தித்து பேசிய விஜய். விஜயின் தி கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் படத்தின் ஷூட்டிங் சென்னை, பாங்காங் உள்ளிட்ட இடங்களில் நடந்து முடிந்த நிலையில் தற்போது கேரளாவில் திருவனந்தபுரத்தில் நடந்து வருகிறது. அடுத்ததாக மாஸ்கோவிற்கும் இறுதிக்கட்ட ஷூட்டிங்கிற்காக படக்குழு ஏப்ரல் முதல் வாரத்தில் செல்ல திட்டமிட்டு உள்ளனர். இந்த ஷூட்டிங்கிற்காக 15 ஆண்டுகளுக்கு பிறகு கேரளா சென்றுள்ளார் விஜய். முன்னதாக காவலன் படத்திற்காக அவர் கேரளா சென்றுள்ளார். விஜய்க்கு கேரளா தீவிர ரசிகர்கள் காணப்படும் சூழலில் அவரை முதல் நாளிலிருந்தே ரசிகர்கள் கொண்டாடி வருகின்றனர். அவர் விமானம் மூலம் திருவனந்தபுரம் சென்ற நிலையில் அவரை காத்திருந்து வரவேற்ற ரசிகர்கள் தொடர்ந்து அவரது காரை பின்தொடர்ந்து ஊர்வலமாக சென்று விஜய் தங்கியிருந்த ஹோட்டல் வரை சென்றனர். விஜய்க்கு ஏராளமான பேனர்கள் வைக்கப்பட்டு இருந்தன. இதையடுத்து நேற்றைய தினம் ரசிகர்கள் சந்தித்த விஜய் மாலையை போட்டு கொண்டாடினர். தொடர்ந்து மலையாளத்தில் பேசி அசத்திய அவர் அங்கிருந்த ஒரு குழந்தையை கொஞ்சிய வீடியோக்கள் சமூக வலைதளங்களில் வெளியாகி ட்ரெண்ட் ஆகின. திருவனந்தபுரத்தில் இருக்கும் நிலையில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களும் தனது வேட்டையின் படத்தின் படப்பிடிப்புக்காக திருவனந்தபுரம் செல்ல இருப்பதாக தனது இதனை அடுத்து அஜித் ரஜினி விஜய் சந்திப்பு நடைபெறும் என்று கூறப்படுகிறது. இந்த நிலையில் தளபதி விஜய் ரஜினியை மட்டுமல்லாமல் இன்னொரு மிகப்பெரிய விஐபியை சந்தித்து இருப்பதாக செய்திகள் வெளியாகியது. அவர்தான் கேரள மாநில முதலமைச்சர் பினராயி விஜயன். கேரள முதலமைச்சர் பினராயி விஜயன் மற்றும் விஜய் சந்தித்து நடந்தால் கேரள ஊடகங்கள் மட்டுமின்றி தமிழக ஊடகங்களும் இது தலைப்பு செய்தி. ஏற்கனவே நடிகர் விஜய் புதுவையில் படப்பிடிப்பு நடந்த போது புதுவை முதலமைச்சர் ரங்கசாமி அவர்களை சந்தித்து உள்ளார் என்பதும், அதே போல தெலுங்கானா மாநிலத்தில் சந்திரசேகர் ராவ் அவர்களை முதலமைச்சராக இருந்த போது அவரையும் சந்தித்து உள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது. பலமுறை தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களை சந்தித்து இருக்கும் விஜய் தற்போது கேரள முதலமைச்சர் பினராயி விஜயன் அவர்களையும் சந்திக்க உள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது. ஏற்கனவே பிரதமர் மோடி குஜராத் முதலமைச்சராக இருந்த போது சந்தித்து பேசியுள்ளார்.